வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே ஓலைக்குளம் வடக்கு தெருவை சேர்ந்தவர் ஆடு மேய்க்கும் தொழிலாளி பால்ராஜ். தலித் சமூகத்தை சேர்ந்த இவருக்கும் அதே ஊர் ஆதிக்க சாதியை சேர்ந்த சிவசங்கு என்பவருக்கும் ஒரே இடத்தில் ஆடு மேய்த்ததில் வாய் தகராறு ஏற்பட்டு முன்விரோதம் இருந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 8ஆம் தேதி பால்ராஜ் வளர்க்கும் ஆடுகள் சிவசங்குவின் தோட்ட பகுதிக்குள் சென்றதால் ஆத்திரமடைந்த சிவசங்கு மற்றும் அவரது உறவினர்கள் பால்ராஜை மிரட்டி காலில் 3 முறை விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்து விரட்டியுள்ளனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரப்பியது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி தூத்துக்குடி எஸ்பி ஜெயக்குமாரிடம் பால்ராஜ் புகார் அளித்தார். அதன்படி கயத்தாறு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து சிவசங்கு, சங்கிலி பாண்டியன், பெரியமாரி, வீரையா, மகேந்திரன், மகாராஜன் உள்ளிட்ட 7 பேர் மீது கொலை மிரட்டல் விடுத்தல், சாதி பெயரை சொல்லி திட்டுதல், காலில் விழ வைத்து வன்கொடுமை செய்தல், வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவின் கீழ் காவல்துறைக்கு வழக்கு பதிவு செய்து 7 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹலோ ஐயா, 30 வருஷமாக ஓலவளத்தில் நான் ஆடு மேய்க்கேன். மேய்ச்சிக்கிட்டு கீழே சிவசங்க ஆடு பக்கத்தில் நின்று என் ஆடு பக்கத்தில் நின்றுச்சு. ஒன்றா என் குட்டி போகவும் அவங்க ஒடியாந்து வந்து என் குட்டி போக பத்தினதை ஏவல ஆட்டை கலைச்ச அப்படின்னு வந்து அடித்தாங்க. காலில் உள்ள மன்னிப்பு கடல மன்னிப்பு கடலன்னு சொன்னாங்க. மன்னிப்பு கேட்க மாட்டோம்னு கேட்க அவன் சங்கு அறுத்துப்படுவேன். சேதன் போனால் அவனை சங்கு அறுப்போம்னு